கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் அருகே கெடிலம் ஆற்றில் குளிக்கச் சென்ற ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் உட்பட 7 பெண்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லிக்குப்பத்தை அடுத்து குச்சிப்பாளையம் கிராமத்தின் வழியே பாயும் கெடிலம் ஆற்றில் கட்டுப்பட்டுள்ள தடுப்பணையில் தண்ணீர் தேங்கியிருந்தது. அதில் குளித்துக் கொண்டிருந்த 2 சிறுமிகள் ஆழமான பகுதிக்கு சென்று வெளியே வர முடியாமல் கூச்சலிட்டுள்ளனர். இதையடுத்து அங்கிருந்த பெண்கள் இருவரையும் காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபட்டு அடுத்தடுத்து 4 சிறுமிகள் உட்பட 7 பெண்கள் நீரில் மூழ்கினர். அந்த பகுதி மக்கள் 7 பெண்களையும் மீட்டு அருகில் இருந்த அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்தனர். அவர்களை பரிசோதித்த மருத்துவர்கள் 7 பேரும் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். உயிரிழந்த 7 பேரில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் 5 பேர். மருத்துவமனையில் திரண்டிருந்த 7 பேரின் உறவினர்களும் கதறி அழுதது கான்பூரின் நெஞ்சை உலுக்கியது. இது மாதிரி குச்சிப்பாளையத்தை தம்பி பெண்ணுக்கு வந்து தவறிச்சு தகவல் கொடுத்தாங்க. உடனே அந்த இடத்துக்கு போய் பசங்களை விட்டு தூக்கி ஆம்புலன்ஸ் சேர்த்து இது கேட்டு வந்துட்டோம். இங்கே வந்த பிறகு தான் தெரியுது 7 குழந்தைங்க இறந்துட்டாங்கன்ட்டு. அதான் அந்த அணை கட்டும் போது ஜேஜி போச்சு, பண்ணு எடுத்து அந்த மோடு கட்டினாங்க. அதை வந்து துக்காமல் போயிட்டாங்க. இப்போ வந்த தண்ணி மழை தண்ணியில் வந்து அது பட்டு அந்த இதாக இறங்கி போச்சு. எங்கள் பொண்ணு, எங்களுடைய மச்சம் பொண்ணு, என்னுடைய மருமக எல்லாமே செத்துட்டாங்க. ஒரே விஷயம் என்னென்னா, எங்கள் ஊரில் அணை கட்டினாங்க. அணை கட்டுறப்போ எல்லாமே பழம் ஒன்றாங்க, மண் எடுத்தாங்க. மண் எடுக்கிறப்ப அந்த மண்ணில் போய்ட்டு எங்கள் பொண்ணு வந்து குளிக்க போகிறப்ப விளையாட குளித்து எல்லாருமே போயிட்டு 7 பேருக்கு செத்துருக்காங்க. வேளாண் துறை அமைச்சர் MR K பன்னீர்செல்வம் உயிரிழந்தவர்களுக்கு மருத்துவமனையின் நேரில் அஞ்சலி செலுத்தி உறவினர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார். நீர்நிலைகளில் ஆபத்தான பகுதிகளில் யாரும் குளிக்க செல்ல வேண்டாம் என்று அவர் அறிவுறுத்தினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.